ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் ஸ்கீமா நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ இந்த ப்ராஜெக்டில் ரெண்டே ரெண்டு டேபிள் தான், ஒன்று வந்து எம் அண்டர்ஸ்கோர் யூசர்ஸ் டேபிள், இன்னொன்று டி அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட் ரிசல்ட்ஸ் டேபிள். ஸோ எம் அண்டர்ஸ்கோர் யூசர்ஸில் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி, யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, இது மட்டும்தான் இருக்குது. ஸ்டூடெண்ட் ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி, ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அண்ட் டோட்டல், இந்த அஞ்சு மார்க்கு அதனுடைய டோட்டல் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு இங்கே பாருங்கள், யூசர் ஐடி, யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, தென் டி ஸ்டூடெண்ட் ரிசல்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி, ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், டோட்டல், இதெல்லாம் பாருங்கள் என்னென்ன ஃபீல்டு டைப்புன்றது இங்கே பார்த்து நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அஞ்சு ரெக்கார்டு இருந்துச்சு அங்கே ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில், அந்த அஞ்சு ரெக்கார்டு இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம் யூசர்ஸில் நானாக ஒரு ரெக்கார்டு போட்டிருந்தேன், நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். சரி, யூசர் ஐடி அது ஆட்டோ ஜென்ரேட்டட், ஸோ யூசர் நேம் வந்து அட்மின்னு கொடுத்துருக்கேன், அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ ஒரு இமெயில் ஐடி, தென் பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டெலாம் பிளெயின் பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி முதல்ல நீங்கள் டேட்டாபேஸில் ரெண்டு டேபிள் செட் பண்ணிக்கிங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டாஸ்க்கு.